அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளானது. இதுவரை மொத்தமாக 14 சுற்றுப்போட்டிகள் நடைபெற்றிருக்கின்றது. இதற்கமைய இந்த ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளிலே விளையாடுகின்ற வீரர்களிலே எந்த வீரர்கள் ஒரு அணிக்காக மட்டும் விளையாடி அதிகளவான ஓட்டங்களினை பெற்றுக்கொண்ட வீரர்களின் தரவரிசையிலே முதல் 10 இடத்தினை பிடித்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு அணிக்காக அதிக போட்டிகளில் களமிறங்கி அதிகளவான ஓட்டங்களினை பெற்றுக் கொடுத்த வீரர்களின் பட்டியலிலே 10வது இடத்திலே அஜிங்கர் ரஹானே அவர்கள் காணப்படுகின்றார். அஜிங்கர் ரஹானே கடந்த காலங்களில் ராஜஸ்தான் ரோயல் அணிக்காக தொடர்ச்சியாக விளையாடியது மட்டுமின்றி அந்த அணியினை வழிநடத்திய ஒரு தலைவராகவும் காணப்படுகிறார். இதற்கமைய இந்த பட்டியலிலே அஜிங்க ரஹானே அவர்கள் 10வது இடத்தினை பிடித்து கொண்டதோடு இந்த ராஜஸ்தான் ரோயல் அணிக்காக மட்டும் அவர் இதுவரை 2810 என்கின்ற ஓட்டங்களை பெற்றுக்கொண்டதன் மூலமாகவே இந்த 10வது இடத்தினை பிடித்திருக்கின்றார். இதற்கு அடுத்தபடியாக 9வது இடத்திலே KKR அணியின் முன்னாள் தலைவரான கௌதம் கம்பீர் காணப்படுகின்றார். இவர் மொத்தமாக 3035 என்கின்ற ஓட்டங்களினை இந்த KKR அணிக்காக மட்டுமே பெற்றுக் கொடுத்ததன் காரணமாக இந்த தரவரிசையிலே 9வது இடத்தினை பிடித்திருக்கின்றார். இதற்கு அடுத்தபடியாக 8வது இடத்திலே கிறிஸ் கெயில் காணப்படுகின்றார். கிறிஸ் கெயில் ஆர்சு பணிக்காக மொத்தமாக 3163 என்கின்ற ஓட்டங்களினை பெற்றுக்கொண்டதன் மூலமாக ஒரு அணிக்காக அதிகளவான ஓட்டங்களினை பெற்றுக் கொடுத்த வீரர்கள் பட்டியலிலே 8வது இடத்தினை பிடித்திருக்கின்றார். இதற்கு அடுத்தபடியாக 7வது இடத்திலே மற்றொரு மேற்கிந்திய தீவுகள் அணியின் வீரரான கிரோன் பொலாட் அவர்கள் காணப்படுகிறார். இந்த கிரோன் பொலாட் அவர்கள் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக மட்டுமே விளையாடி இதுவரை 3383 என்கின்ற ஓட்டங்களினை பெற்றுக்கொண்டதன் மூலமாக இந்த 7வது இடத்தினை பிடித்திருக்கின்றார். இதற்கு அடுத்தபடி 6வது இடத்திலே மற்றொரு வெளிநாட்டு வீரராக காணப்படுகிற ஆஸ்திரேலிய வீரரான டேவிட் போனர் அவர்கள் காணப்படுகிறார். டேவிட் போனர் அவர்கள் SRH அணிக்காக விளையாடி இதுவரை 4014 என்கின்ற ஓட்டங்களை இந்த SRH அணிக்காக மட்டும் பெற்றுக் கொடுத்ததன் காரணமாக ஒரு அணிக்காக அதிகளவான ஓட்டங்களினை பெற்றுக் கொடுத்த வீரர்களின் பட்டியலிலே இந்த டேவிட் போனர் அவர்கள் 6வது இடத்தினை பிடித்திருக்கின்றார். இதற்கு அடுத்தபடியாக 5வது இடத்திலே CSK அணியின் தலைவரான MS டோனி அவர்கள் காணப்படுகிறார். இந்த MS டோனி அவர்கள் CSK அணிக்காக மட்டும் இதுவரை 4303 என்கின்ற ஓட்டங்களை பெற்றுக்கொண்டதன் மூலமாக இந்த தரவரிசையிலே 5வது இடத்தினை பிடித்திருக்கின்றார். MS டோனி அவர்களுக்கு அடுத்தபடியாக 4வது இடத்திலே ஆர்சு பணியின் முன்னே நாள் தூணாக காணப்பட்ட ஏபிடி வில்லியஸ் அவர்கள் காணப்படுகிறார். அவர் மொத்தமாக ஆர்சு பணிக்காக மட்டுமே 4491 ஓட்டங்கள் என்கின்ற ஓட்டங்களை பெற்றுக்கொண்டதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட அணிக்காக அதிகளவான ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட வீரர்கள் வரிசையிலே இந்த ஏபிடி வில்லியஸ் அவர்கள் 4வது இடத்தினை பிடித்திருக்கின்றார். இதற்கு அடுத்தபடியாக 3வது இடத்திலே மும்பை இந்தியன்ஸ் அணியின் தலைவராக காணப்படுகின்ற ரோஹித் சர்மா அவர்கள் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக மட்டுமே இதுவரை 4594 என்கின்ற ஓட்டங்களை பெற்றுக்கொண்டதன் மூலமாக இந்த 3வது இடத்தினை பிடித்திருக்கின்றார். இதற்கு அடுத்தபடியாக 2வது இடத்திலே CSK அணி முன்னாள் வீரரான சுரேஷ் ரெய்னா அவர்கள் காணப்படுகிறார். இவர் CSK அணிக்காக மட்டுமே இதுவரை 4687 என்கின்ற ஓட்டங்களை பெற்றுக்கொண்டதன் காரணமாக இந்த 2வது இடத்தினை பிடித்திருக்கின்றார். அனைவரையும் முந்தியதாக ஒரு குறிப்பிட்ட அணிக்காக அதிகளவான ஓட்டங்களை இந்த ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளிலே பெற்றுக்கொண்ட வீரர் என்கின்ற அடிப்படையில் விராட் கோலி அவர்கள் காணப்படுகிறார். விராட் கோலி அவர்கள் ஆர்சு பணிக்காக இதுவரை 6411 என்கின்ற ஓட்டங்களை பெற்றுக்கொண்டதன் மூலமாக இந்த 1வது இடத்தினை பிடித்திருக்கின்றார் என்பதுதான் எனது ஆய்வினூடாக கிடைக்கப்பெற்ற தகவலாக காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் இந்த தகவலில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் காணப்படுமாயின் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.